ஆம்லர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது. சத்தியமூர்த்தி பவனின் பட்டாசு வெடித்தும் நடனமாடிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கொண்டாடி மகிழ்கின்றனர். திராவிட மாடல் ஆட்சி நாடு முழுவதும் வரும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில் கர்நாடகாவில் அது முதலில் எதிரொலித்துள்ளதாகவும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இது எதிரொலிக்கும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது பேசினார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் முனைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகார பரவல் என்ற அடிப்படையில் கட்சியின் 100 நிர்வாக மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பில் 10% பெண்கள், 10% தலித் அல்லாதவர், 25% இளையோர் என வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய செய்திகள். கர்நாடக தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது. சத்தியமூர்த்தி பவனில் பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கொண்டாடி மகிழ்கின்றனர். இதுகுறித்து சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி பேசினார். கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சி மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளது. இதேபோல் மத்தியிலும் பாஜக ஆட்சி முடிவுக்கு வரப்போகிறது. ராகுல் காந்தியின் பாரத் ஜோடா யாத்திரை கர்நாடகத்தை அசைத்து பார்த்துள்ளது என்று அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. பிஜேபியினுடைய ஆட்சி கர்நாடகத்திலே முடிவுக்கு வந்ததைப் போல 2024 மத்திய அரசாங்கத்திலே பிஜேபியினுடைய ஆட்சிக்கு வரப்போகிறது. அதனுடைய தொடக்கம்தான் கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி என்பதை இங்கே நான் ஆணித்தரமாக குறிப்பிட விரும்புகிறேன். திராவிட மாடல் ஆட்சி நாடு முழுவதும் வரும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ள நிலையில் கர்நாடகாவில் அது முதலில் எதிரொலித்துள்ளதாகவும் நாடாளுமன்ற தேர்தலிலும் இது எதிரொலிக்கும் என்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது பேசினார். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கு தற்போது 90,000 விண்ணப்பங்கள் வந்துள்ளதாகவும் மாணவர்கள் விண்ணப்பிக்க June 4 வரை அவகாசம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று தான் பிளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கு முதல்ல அதில் வந்ததுலேயே கிட்டத்தட்ட அதுலேயே 90,000 கிட்டத்தட்ட விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. பொறியியலுக்கு இந்த பிளஸ் டூ வந்ததுக்கு பிறகு இனிமேல் தான் அதனுடைய விண்ணப்பங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுக்கு June 4 வரல அதுக்கு கடைசி தேதி இருக்குது. அதனால் அதற்குள்ளாக விண்ணப்பங்கள் நிறைய வரும் என்று எதிர்பார்க்கிறோம். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் முனைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகார பரவல் என்ற அடிப்படையில் கட்சியின் 100 நிர்வாக மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பில் 10% பெண்கள், 10% தலித் அல்லாதவர், 25% இளையோர் என வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்கள் வெளிமுனிலை சமூகங்களை சார்ந்தவர்கள் அதிகார வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்திய அளவில் அரசியல் கட்சிகளில் முதல் முறையாக விசிக சார்பில் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திமுக அணியை பலவீனப்படுத்தக்கூடிய எந்த செயலிலும் விடுதலை சிறுத்தைகள் ஈடுபட மாட்டோம். அது வந்து பாஜக போன்ற சங்பரிவார்களுக்கு இடம் கொடுப்பதாக அமைந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்யாது. திமுக கூட்டணி மேலும் வலிமை பெற வேண்டும், தமிழ்நாட்டையும் கடந்து அகில இந்திய அளவில் அது விரிவு பெற வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லி வருகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மறக்காம ஏபிள்HD கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.